ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி என்னெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றத பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வந்த உடனே சர்க்கரை பொருட்கள், அதாவது கேக்கு, ஜூஸ், இது மாதிரியான உணவுகளை கட்டாயமாக எடுக்கக்கூடாது. இது மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதால நீங்கள் செஞ்ச உடற்பயிற்சிக்கான பலன் கட்டாயமாக கிடைக்காதுன்னு ஒரு கருத்து இருக்கதாங்க செய்யுது. ஆனால் இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இது உண்மை தாங்க. தவிர்க்க வேண்டிய பொருட்களோட பட்டியலில் சர்க்கரையை போலவே வேறு சில உணவு பொருட்களும் இருக்க தான் செய்யுது. அந்த வகையில் உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி சாப்பிடக்கூடாதவை சாப்பிட வேண்டியவைன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குதுங்க. எவ்வளோ தண்ணி குடிக்கணும், உடற்பயிற்சிக்கு அப்புறமா எவ்வளோ கேப் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜிம்முக்கு போற நிறைய பேர் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாம இருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க ஜிம்முக்கு போயிட்டு ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்புறம் நீங்க எடுக்கிற ஃபுட்ஸ் தான் உங்களோட மசில பில்ட் பண்ணுன்றதை நீங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கிட்டாகணும். சோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்தா போகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் கண்டிப்பா புரியும். வீட்டுல உடற்பயிற்சி செய்யறவங்க, ஜிம்முக்கு போய் பயிற்சி செய்யறவங்க ரெண்டு டைப்ல இருக்காங்க. வீட்லயே பயிற்சி மேற்கொள்றவங்க சிலர் சாப்பிட்ட உடனே உடற்பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஜிம்ல ஒர்க் அவுட் செய்யறவங்க சிலர் காலை எழுந்ததுமே ஜிம்முக்கு கிளம்பிடுவாங்க. இவங்கெல்லாம் உடற்பயிற்சிக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய உணவுல அக்கறை காட்டுறதே கிடையாது. உடம்புல எனர்ஜி இல்லாம உடற்பயிற்சியை கட்டாயமா செய்யக்கூடாது. உண்மையில தசை, தொடை, இது மாதிரியான பகுதிகளுக்கு பயிற்சி செய்யறவங்கல இருந்து மன அமைதிக்கான மெடிடேஷன் செய்யறவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்க பயிற்சிக்கேற்ப எனர்ஜி கட்டாயமா தேவைப்படுது. சரி, இப்போ உடற்பயிற்சிக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும்ன்றத பத்தி நான் இப்ப சொல்றேன். சாப்பிட வேண்டிய உணவுகளை பத்தி கட்டாயமா சொல்லுவேன், நீங்க கிளிப்ப நாம பாருங்க. சாப்பிடக்கூடிய உணவுகள்னா ரத்த சர்க்கரை அளவை கணிசமா உயர்த்துறதா இருக்கணும். காரணம், ரத்த சர்க்கரை அளவு அதிகமாகும் போது அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ள உடல் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அந்த வகையில ஒர்க் அவுட் செய்யறதுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய உணவுகளோட லிஸ்ட் நான் இப்ப சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுல முதலாவது ஆப்பிள், ரெண்டாவது ஆரஞ்சு, மூணாவது பேரிக்கா, நாலாவது பப்பாளி, அஞ்சாவது பீனட் தடவன பட்டர், அப்புறம் வந்து ஒரு முழு தானிய ரொட்டி, ஆறாவதா ஓட்ஸ், ஏழாவதா தயிர், எட்டாவதா கிரீன் டீ, ஒன்பதாவதா நட்ஸ். உடற்பயிற்சிக்கு அப்புறமா உடற்பயிற்சி செய்யும் போது உடல்ல இருக்கக்கூடிய சக்தி எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதனால உடற்பயிற்சிக்கு அப்புறமா உட்கொள்ளக்கூடிய உணவுகள் எல்லாமே எளிதில் விழுங்கக்கூடிய அதிகம் மென்று சாப்பிட அவசியம் இல்லாத உணவுகளாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பொதுவாக உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதும் பலரும் எனர்ஜிக்காக எலக்ட்ரோலைட்ஸு, ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் இது மாதிரியான எடுத்துப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தண்ணி எல்லாருக்குமே அத்தியாவசியமாக கிடைக்கக்கூடிய ஒரு இது தாங்க. ரெண்டாவது, இளநீ, வாழைப்பழம் கூட சாப்பிடலாம். ஒர்க் அவுட் செய்யும் போது உடலில் இருக்கக்கூடிய அமினோ அமிலம் அனைத்துமே நீங்கிடுன்றதால அமினோ அமிலம் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ளலாம். தசைக்கான வலிமை அதிகரிக்கிறதுல அமினோ அமிலத்துக்கு ரொம்பவே முக்கிய பங்கு இருக்குது. அந்த வகையில் அவிச்ச முட்டை, தயிர், அப்புறம் மோர், பால் இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. கொழுப்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும் முழுமையாக தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததான் நேரத்தில் கவனம் கட்டாயமாக இருந்தாகணுங்க. செரிமானத்துக்கு பிறகு தான் தேவையான சக்தி உடலுக்கு கிடைக்கும். அப்படின்றதால 20-30 நிமிஷத்துக்கு செரிமானம் ஆகக்கூடிய வாழைப்பழம், பேரிச்சம்பழம் இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி செய்ய போகிறதுக்கு 40-60 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிடணும். உடற்பயிற்சி செஞ்சு முடிச்ச அடுத்த 1 மணி நேரம் ரொம்பவே மதிப்பு வாய்ந்ததுன்னு தாங்க சொல்லணும். காரணம் என்னன்னா, அந்த நேரத்தில் தான் தசைகள் வந்து சத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அப்போ சாப்பிடக்கூடிய உணவு நீங்கள் செஞ்ச உடற்பயிற்சியை முழுமையாக்கி உங்களோட உடல் வலிமைக்கு ரொம்பவே வலு சேர்க்கும். உடற்பயிற்சி செஞ்சு முடிச்ச 20 நிமிஷங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸை கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். அதிகபட்சம் 3-4 மணி நேரத்துக்கு பிறகு உணவு சாப்பிட்றதுன்றது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி தண்ணீரை பற்றி. தண்ணீர் அவசியமா? உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2-3 டம்ளர் கண்டிப்பாக தண்ணி குடிச்சாகணும். உடற்பயிற்சியின் போது ஒவ்வொரு 15-20 நிமிஷத்துக்கும் கொஞ்சமாக தண்ணி குடிக்கணும். பெரும்பாலும் பயிற்சி செய்யும் போது அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கும். தாகம் எடுத்த உடனே வேக வேகமாக தண்ணி குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. சரி, ஃபிட்னஸுக்கான ஜென்ரல் அட்வைஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க, அதை பற்றியும் நான் சொல்லிடுறேன். சக்கரை பொருட்களையும் கொழுப்பு சத்துள்ள உணவுகளையும் அன்றாட உணவுலேருந்து முழுமையாக தவிர்த்துடுங்க. ரெண்டாவது, முழுதானிய உணவுகள், பழங்கள், காய்கறிகளை உணவுல அதிகமாக சேர்த்துக்கோங்க. உடலில் நீர் வறட்சி ஏற்படாத அளவுக்கு நீங்கள் கரெக்டாக தண்ணி குடிங்க. அத்லெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாடி பில்டர்ஸ் மாதிரியான உடற்பயிற்சி செய்யறவங்க பயிற்சியாளர்களோட பரிந்துரைப்படி தண்ணீரோட சேர்த்து ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் இது மாதிரி சேர்த்து குடிக்கலாம். தினசரி உணவுல 55-60% கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது ஓட்ஸ், பீன்ஸ், பழங்கள், காய்கறிகள், கோதுமை, பாஸ்தா இது மாதிரி. 15-20% கொழுப்பு சத்து, அதாவது மீன், நட்ஸ்,
அப்புறம் 15-20% புரதம், மீன், சிக்கனு, குறைஞ்ச கொழுப்பு இருக்கக்கூடிய பால் பொருட்கள் இது மாதிரி சேர்த்துக்கலாம். முழு உணவை ஒரே நேரத்தில் உட்கொள்றதுக்கு பதிலாக உணவை பிரித்து 5-7 தடவையாக பிரித்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. முதல் முறையாக உடற்பயிற்சி செய்யும் போது சிலர் வார்ம்அப் செய்யாமல் நேரடியாக பயிற்சிகளை மேற்கொள்வாங்க. வார்ம்அப் செய்யாமல் பயிற்சியை தொடங்க வேண்டாம். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பாடி பில்டிங், அதுக்கப்புறம் ஜிம் பிகினர் டிப்ஸ் இது மாதிரியான பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் நான் இதை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக வார்ம்அப் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத பற்றி ரொம்பவே கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பயிற்சி நேரத்தையும் முறைகளையும் அதிகப்படுத்திக்கிட்டே வரணும். அதுதான் உங்களோட உடலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. ஸோ ஜிம்முக்கு போன உடனே எடுத்தோம் கவுத்தோம்னு எந்த ஒரு ஒர்க் அவுட்டையுமே போடாமல் முதல்ல வந்து நீங்கள் ஜிம்மு மாஸ்டர் இருந்தாருன்னா அவர்கிட்ட உங்களோட உடலை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, இல்லை ஏதாச்சும் நிறைய பேருக்கு நிறைய விதமான சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் உடலில் இருக்க தாங்க செய்யுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஜிம்மில் போயிட்டு ஜிம் மாஸ்டரை பார்த்து அவர்கிட்ட வந்து, மாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப ஒர்க் அவுட் போட முடியாது, எனக்கும் வந்து ஹேண்டில் ஏதாச்சும் சின்னதாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது மாதிரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் ஜிம் மாஸ்டர் கிட்ட சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா அவர் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க் அவுட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுவார். நீங்கள் அந்த ஒர்க் அவுட்டை மட்டுமே ப்ராப்பராக பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் வந்து ரொம்பவே லீனாக இருந்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகிற மாதிரியான ஒர்க் அவுட்டை கொடுப்பாரு. இல்லை நீங்கள் வந்து ரொம்பவே ஃபேட்டாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேட் லாஸ்க்கான ஒர்க் அவுட்டை கொடுப்பாரு. அது மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய ஒர்க் அவுட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு நாள் செஸ்ட், ஒரு நாள் வந்து பேக்கு, ஒரு நாள் வந்து தைஸ்க்கு, ஒரு நாள் வந்து ஷோல்டரு, ஒரு நாள் வந்து பைசப்ஸ், இந்த மாதிரி நீங்கள் அதை பிரித்து பிரித்து சரியாக செய்யுங்க. எடுத்த உடனே அதிகமான வெயிட்டையும் போடாதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு வெயிட் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய வெயிட்டை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்ணுறது வேற. முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் எடுத்த உடனே அதிகபட்ச வெயிட்டை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எல்லாருமே ஆரம்பத்தில் ஜிம்முக்கு போகும்போது நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே நமக்கும் வந்து என்னடா இது, இந்த மாதிரி ஒர்க் அவுட் போடுறாங்க, நம்மளால போட முடியாதான்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். பட் அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் வந்து கட்டாயமாக தவிர்த்தே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப மாதங்களாகவோ இல்லை வருஷங்களாகவோ பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் தெரியாமல் நாம் என்ன பண்ணுவோம்னா அவங்கள பார்த்து இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம், இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் வெயிட் நாம என்ன மாதிரி செட் பண்ணுறோன்றது கூட தெரியாமல் எடுத்த உடனே இஷ்டத்துக்கு போட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி போடுறதால நமக்கு தேவையில்லாத உடல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அதனால் நீங்கள் தேவையில்லாத ஒர்க் அவுட்டை வந்து போடுறதுக்கு பதிலாக மாஸ்டரை கேட்டு அது மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான ஒர்க் அவுட்டை பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, என்னால் ஜிம்முக்கு போக முடியல, என்னால் வந்து அவ்வளோ காசு கட்டி ஜிம்முக்கு போயிட்டு என்னால் ஒர்க் அவுட் செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கான ஹோம் ஜிம் செட் நிறைய இருக்குது. மினிமம் 2000 ஸ்டார்ட் ஆகுது, 3000. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வச்சு உள்ள ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டாக கூட வாங்கி வீட்டில் வச்சுட்டு செய்யலாம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக செய்கிறதுன்றது ரொம்பவே நல்லது. ஸோ வீட்டில் செஞ்சாலுமே வந்து ஒரு சில சரியான உணவுகள் எடுத்துக்கிறது மூலயமா நம்ம வீட்லேயே ஒர்க் அவுட் செஞ்சு கூட நம்மளோட உடல் வந்து ரொம்பவே ஃபிட்டாகவும் ரொம்பவே சூப்பராகவும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.